நாகிள் மரச்சக்க எண்ணெய் வகைகள் உலக தரத்தின் பாரம்பரிய சுவையுடன் மகிழ் ஃபார் ட்ரேட் என்கொயரி 8925415343 பதிமூணு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கருண். இன்னைக்கு நம்ம COVID-19 நோயை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நோயோட வீரியத்தன்மை இப்ப எப்படி பரவிக்கிட்டு இருக்கு அந்த எல்லா டீட்டெயில் இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த நோய் வந்து இப்போ மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பேர அழிவை உருவாக்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும். அதை பற்றி எங்களால் முடிஞ்ச ஒரு சில தகவல்களை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மதிமுகம் சேனல்ல நாங்கள் தரோம். இப்போ COVID-19 அந்த வைரஸை பற்றி புதிய தகவல்களை நமக்கு டாக்டர் ஸ்ரீதேவி தருவாங்க. சொல்லுங்க டாக்டர் ஸ்ரீதேவி. COVID-19 என்பது ஒரு வைரஸ் தொற்றுநோய். அது எப்படி பரவுதுன்னா, ஒரு கொரோனா நோயுள்ள மனிதர் பேசும் போதோ இல்லை இருமும் போதோ இல்லை தும்பும் போதோ அதுலேருந்து வெளில வர வைரஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம சுவாசிக்கும் போது அது நம்ம உடம்புக்குள்ளே போய் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். இன்னொரு வழி என்னன்னா, இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் சுற்றுச்சூழலில் ரொம்ப ரொம்ப அதிக நேரம் இருப்பதனால நம்ம அது தொடும்போ அதை நம்ம தொட்ட பிறகு நம்ம கண்ணிலையோ இல்லை முகத்திலையோ வைக்கும் போது அது மூலமாகவும் நம்மளுக்கு பரவும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, அதிகமா இருக்கிற கேசஸ்க்கான காரணம் என்னன்னா, இப்ப புதுசா வந்திருக்க மியூட்டன்ட் வைரஸ், அது என்னன்னா B1617 அப்படின்ற மியூட்டன்ட் வைரஸ். அது முதல்ல மகாராஷ்டிரா ஸ்டேட்ல கண்டுபிடிச்சவங்க. இந்த வைரஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக பரவுது அப்படின்ற காரணம் என்னென்னா, அதுக்கு வீரியத்தன்மை அதிகம், அதே மாதிரி அது பரவக்கூடிய வேகமும் அதிகம். முதல்ல கண்டுபிடிச்ச வைரஸ்ஸு ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு 5-8 நாட்களுக்குள்ளே பரவும். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்க வைரஸ்ஸு அதை விட ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. COVID-19 ரொம்ப வேகமாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட அதை பற்றி பல வதந்திகள் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி வந்த ஒரு வதந்தியில் மிக பிரபலமானது, அது ஒரு இலும் நாட்டி சதி என்றது. இது கேட்குறதுக்கே ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பற்றி வந்து த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுத்தாளர் கூன்ஸ் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு நோய் வுஹான் மாகாணத்துலேருந்து வரும், அந்த நோய் உலகளவில் பரவும், உலகளவில் இருக்க எல்லா மக்களையும் பெரும்பாலானவர்களை கொல்லும் அப்படின்ற மாதிரி போர் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த போரில் ரஷ்யா மேலே ஏதாவது ஒரு திணிக்கணும் அப்படின்றதுக்காக கூன்ஸ் என்பவர் வந்து ரஷ்யாவில் இருக்க கோர்கி அப்படின்ற ஒரு நகரை வந்து குறிப்பிட்டு எழுதியிருப்பார் இந்த மாதிரி ஒரு நோய் வரும் அப்படின்னு. இது 1981. இதே புத்தகம் 1989 மறுபதிப்பகத்துக்கு வரப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பனிப்போர் முடிஞ்ச காலம்ன்றதுனால திருப்பி ரஷ்யாவை குறிப்பிட முடியாது அப்படின்றதுனால அவர் மீண்டும் வந்து ரஷ்யாவோட குறிப்பிட்டு அதை வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் அவரோட புத்தகம் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளானாதான் அது மிக ஃபேமஸ் ஆகும், அது ரொம்ப பிரபலமாகும் அப்படின்னு நினச்சிட்டு சீனாவில் இருக்க ஒரு நகர் எடுத்தார் யதார்த்தமாக. அந்த நகர் தான் வுஹான். அப்படி யதார்த்தமாக எடுத்த அந்த பேர் தான் இன்றைக்கி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேராக மாறி இருக்குது. அது இப்போ உண்மையிலே அது வந்து உண்மை கிடையாது, அது ஒரு பொய். COVID-19 நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, அதற்கான வழிகள் என்னென்ன இருக்குன்னு நமக்கு டாக்டர் பெர்லின் சொல்லுவாங்க. கொரோனா வராமல் தடுக்கிறதுக்கு வந்து வழிகள் ரொம்ப எளிதான வழிகள் தான். ஃபஸ்ட்டு வந்து தடுப்பூசி போடுறது, இரண்டாவது வந்து நோய் தொற்று இருக்கிறவங்க வந்து தனிமைப்படுத்துறது, மூன்றாவது வந்து சுகாதாரம். சுகாதாரம்ல பார்த்தீங்கன்னா இரண்டு இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சோப்பே வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வந்தோம்னா நல்லா கைகளை வந்து 20 வினாடிகள் கழுவினாலே போதும். இன்னொன்று வந்து மாஸ்க் இருக்குது. மாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து துணி மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டியில் போட்டுடணும். துணி மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வாட்டி தோய்ச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து N95 மாஸ்க்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் அது தனியாக தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது, துணி மாஸ்க்கும் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். COVID-19 பல தடுப்பூசிகள் இருக்குது. அந்த தடுப்பூசிகளோட பயன்களையும் மற்ற சிறப்பு அம்சங்களையும் நமக்கு டாக்டர் காயத்ரி சொல்லுவாங்க. கொரோனா வைரஸால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னா அவரால் 3 பேருக்கு பரவும். அப்படி 3 பேர்லேருந்து 9 பேருக்கு பரவும். இப்படி நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பரவக்கூடியதை நம்ம தடுப்பதற்கு தான் வேக்சினேஷன் நம்ம உபயோகப்படுத்துகிறோம்.
இந்த வேக்சின் நம்மளுக்கு தெரியும், நம்ம நாட்டில் மூணு விதமான வேக்சின் இருக்கு, கோவேக்சின், கோவிஷீல்ட், ஸ்பூட்னிக். இந்த கோவேக்சின் எப்படின்னா, இது இப்போ இது ஒரு கில்டு வைரஸ் வேக்சின். இப்போ நம்ம இந்த மூணு விதமான வேக்சினுமே நம்ம மக்களுக்கு ரெண்டு டோஸ் தான் கொடுக்குறோம். இந்த ரெண்டு டோஸ் எதுனால நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் டோஸ் கொடுக்குறப்போ இந்த வேக்சின் நம்ம மக்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ்ன்றது ஒன்று உருவாகுது. இந்த ஆன்டிபாடிஸ் எப்படின்னா, நம்மளோட நம்ம இம்யூன் சிஸ்டம்மை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு வேக்சினுமே. இதனால நம்ம உடம்புல வந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நம்மளோட எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல வந்து உருவாக்கப்படுது. இந்த காரணத்தினால தான் வேக்சின் இரண்டு டோஸஸாக வந்து கொடுக்கப்படுது. இந்த இரண்டு டோஸஸ்க்கும் நடுவில் நம்ம வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா, கொடுப்பதற்கான இடைவெளி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு வாரம். தடுப்பூசி பற்றி என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட அவசியம்னு நமக்கு டாக்டர் காயத்ரி சொன்னாங்க. அதேமாதிரி தடுப்பூசி பற்றி பல வதந்திகள் போய்கிட்டு இருக்கு. தடுப்பூசி போட்டால் மாரடைப்பு வந்துடும், தடுப்பூசி போட்டால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும், இந்த மாதிரி பல வதந்திகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில வந்து இதெல்லாமே வதந்திகள் மட்டும்தான், இதில் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அதே மாதிரி தடுப்பூசி போடாமல் நோய் வர வந்து ஆண்களுக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தடுப்பூசி போட்டு நோய் வராமல் தடுக்கிறது தான் மிகச்சிறந்த விஷயம். அதை விட்டுட்டு தடுப்பூசி போடுறதுனால ஒரு சில நோய் வருது அப்படின்றதெல்லாம் போய் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரமற்ற ஒன்று நம்ம நம்ப முடியாது, ஆதாரம் இருக்கிறத மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். அதே மாதிரி இதுக்கடுத்து நம்ம எப்படி நோய் பரவலத்தை தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நமக்கு டாக்டர் அஞ்சலி சொல்லுவாங்க. டாக்டர் அஞ்சலி அவங்க டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம கடையில் இருக்க லாங்குவேஜ் பேரியர்னால அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Isolation refers to a person's confinement in a limited area. This has been practiced as one of the effective measures, especially during this pandemic. Data suggests that a person with mild to moderate severity of this novel coronavirus infection remains infectious no longer than 10 days, whereas a person with severe form of this disease remains contagious no longer than 20 days. So let's keep these time periods in our minds and act accordingly. தனிமைப்படுத்துதல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது. தனிமைப்படுத்துறது நம்ம குடும்பமாக கூட தனிமையாக இருக்கலாம், இப்போ நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட தனிமையாக இருக்கலாம். இந்த தனிமைப்படுத்துதல் வந்து மிகச்சிறந்த ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாடுகள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து தனிமைப்படுத்திட்டு அப்புறம் மாஸ்க் போட்டு அதெல்லாம் இருந்ததுனால தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சிவியரிட்டி பற்றி பேசுகிறப்போ, இந்த மைல்டு டு மாடரேட் அந்த கேஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 10 days வரைக்கும் தான் அவங்களால வந்து இந்த நோயை பரப்ப முடியும். அதே மாதிரி பார்க்குறப்போ ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் தான் இந்த நோயை பரப்ப முடியும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா நம்ம எப்படி நம்மளை தனிமைப்படுத்திக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ நம்ம தனிமைப்படுத்துகிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. So isolation is not anything to do. So let's try to do a few things. For example, eating regularly, drinking plenty of water, having an ample amount of rest, and staying connected with our friends and family. During this isolation, we may not be able to be in contact in person, but we always can use social media for conversing and remaining in contact with them. Isolation has been leading to depression, etc. So maybe let's try to engage in some activities, maybe try some new hobbies which will distract our mind from the loneliness surrounding us and take care of ourselves. தனிமைப்படுத்துதல் என்பது ஒரு எளிதான காரியம் இல்லை, அது ரொம்ப கடினமானது தான். இருந்தாலும் அதை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த தனிமைப்படுத்தும் போது நம்ம உடலை ஒரு ஆக்டிவாக எப்பயுமே வச்சுக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்ல நீராகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமா நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். இந்த தனிமைப்படுத்துறதுனால நிறையா பேர் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ளே போயிடுறாங்க, அதோட டிப்ரெஷன்லாம் வந்துடுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு புதிய பழக்கத்தை பழகலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதிய ஒரு ஆக்டிவிட்டி உருவாக்கலாம்,
அப்படி உருவாக்குறது மூலமாக நமக்கு வந்து இந்த டிப்ரெஷன் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி என்ன தான் நம்ம தனிமையாக இருந்தாலும் நம்மளோட உடல்நிலையில் வந்து ஒரு கண்ணை எப்பயுமே வச்சுருக்கன்றது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்க்குறப்ப நம்ம ஐபியில் கூட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் COVID-19 பற்றி நிறையா விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்புகிறேன் நானும். இப்போது COVID-19 அந்த நோயை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி நமக்கு டாக்டர் சுர்பி சொல்லுவாங்க. டாக்டர் சுர்பி இந்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். So I'll be speaking about the most important aspect, that is the diagnostic criteria. The number one is the RT-PCR, which is considered as the gold standard. Second is the CT scan, under which we can find the condition of the lung. The third is about the oxygen saturation, also known as the SpO2, which would range from 90% to 100% normally. The fourth is the D-dimer protein, which elevates when there is some severity or some COVID-19 situation. The fifth is regarding the LDH, that is lactate dehydrogenase protein, which generally increases in all kind of inflammatory processes. And fifth is the CRP protein, which is also again a non-inflammatory protein which increases in case of COVID-19. So I would like to tell you all that we should not consider only one diagnostic criteria. These all should be considered together and in a holistic approach so as to reach to a proper conclusion. RT-PCR, like a CT scan, அதே மாதிரி CRP, D-dimer, LDH, அதுக்கப்புறம் SpO2, இந்த மாதிரி நிறையா பாராமீட்டர்ஸை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா RT-PCR-ல வந்து ஒரு சில சமயம் ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மியூட்டேட் ஆன வைரஸ் வந்து அதிகமாக ஃபால்ஸ் நெகட்டிவ் காட்டுது. இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நெகட்டிவ்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து இந்த வைரஸை பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த நோய் இருக்குன்றது. அதனால் நம்ம சிடி ஸ்கேன், அதே மாதிரி சிஆர்பி ப்ரோட்டீன், மற்றதெல்லாம் பார்க்குறப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலயமா நம்ம இந்த நோயை வந்து கண்டுபிடிக்கலாம். எந்த எப்பயுமே நம்ம ஒரே ஒரு பாராமீட்டரில் மட்டும் நம்ம இருக்க முடியாது. எல்லா பாராமீட்டரையும் நம்ம ஒரு மொத்தமாக பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதனால் நம்ம இதை அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. COVID-19 பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதை எல்லா கைட்லைன்ஸுமே ஒரு பொதுவாக இருக்கிறது வந்து மைல்டு டு மாடரேட் கேஸ் அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறதே நல்லது. அதுக்கப்புறம் அந்த புதுசாக வந்துட்டு அந்த மியூட்டன்ட் வைரஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால அந்த வைரஸில் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பல வழிகள் சொன்னாங்க. வேக்சினேஷன் பற்றி சொன்னாங்க, மாஸ்க் பற்றி சொன்னாங்க, ஐசோலேஷன் இதெல்லாமே நமக்கு எடுத்து சொன்னாங்க என்னென்ன பண்ணலான்ட்டு. இதில் இன்னும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு சரியானனா கூட அதுக்கு அப்புறமும் நமக்கு பாதிப்புகள் நிறையா வருது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ உதாரணமாக நம்ம பிளட்டில் வந்து கிளாட்டிங் அந்த த்ரோம்போசிஸ்லாம் நடக்குது. அதனால் வந்து இதயத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகி இறந்துடுறாங்க. அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்ற பூஞ்சை தொற்றை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுருக்கும். அந்த பூஞ்சை தொற்றும் இந்த கொரோனா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை ரொம்ப குறைச்சிடுறதுனால அந்த பூஞ்சை தொற்று வருது. இந்த பூஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து நம்ம ஊரில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான். இது எப்போ ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் எப்போ ஒரு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காகி ரொம்ப உடஞ்சு போயிருக்கணும் அப்போ தான் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி டிபி பற்றி எல்லாருக்கும் தெரியும். டிபி மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே டிபி இருக்கும். ஆனால் இம்யூன் சிஸ்டம் இருக்க நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நோயோட வீரியம் வெளியே தெரியாது. அது அமைதியாகவே இருக்கும். எப்போ ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு குளறுபடி ஆகுதோ, இப்போ உதாரணமாக ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக ரொம்ப வீக்காயிடும், அந்த சமயத்தில் வந்து டிபி அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி தான் இப்போது இந்த மியூக்கர் மைக்கோசிஸும் பண்ணுது. ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு இம்யூன் காம்ப்ரமைஸ் ஆனவங்களுக்கு தான் வருது. இது வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு இதே மாதிரி தான் கோவிட் மாதிரி
மூச்சு வழியாக போகிறது, அதுக்கப்புறம் அது தொற்று ஏற்பட்ட உணவை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கெட்டுப்போன காய்கறிகள் அந்த இதுலேருந்து தான் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இம்யூன் காம்ப்ரமைஸ் தான் இல்லை யாரும் ஆக்சுவலி, அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுத்துடலாம். அதேமாதிரி வேக்சினேஷன் பற்றி நிறையா புரளிகள் இருந்தது, அந்த புரளிகளை பற்றியும் சொன்னோம். அந்த வேக்சினேஷனில் வந்து அந்த புரளிகள்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, வேக்சின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வேக்சின் பண்ணாமல் இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகம், அதை தவிர்த்து வேக்சின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ COVID-19 வேக்சின் போட்டாலும் கூட ஒரு சிலருக்கு வந்து நோய் தொற்று ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்குது, அது தொற்று ரொம்ப கம்மி தான், அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கப்போ போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து காய்ச்சல் வரலாம், ஒரு சிலருக்கு வந்து கையில் வந்து வலி ஏற்படலாம் அந்த போட்ட இடத்துல. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன இந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வராமல் தடுக்கப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வேக்சினேஷன் பண்ணுங்கள். வேக்சினேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, கண்டிப்பாக மற்ற என்னென்ன மெஷர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லாருமே வேக்சினேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நமக்குள்ளே ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி உருவாயிடும், அந்த இம்யூனிட்டி உருவாயிடுச்சுன்னா மாஸ்க் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி லைஃப் இருந்தோ அது மாதிரி நம்ம இருக்கலாம். நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சுதந்திரமாக இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த கோவிட் வேக்சின் கொடுக்கும், அதை எல்லாரும் பயன்படுத்துவோம். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளித்த மதிமம் சேனலுக்கு மிக்க நன்றி. எல்லாரும் மதிமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.